நம்ம போய்க்கு தரமா ரெடி பண்ணிட்டோம் ஸ்பாரோ, அதோட வீடியோ தான் இது. ஆனால் ரெடி பண்ணி முடிச்சுட்டு வீடியோ பண்ணுறதுக்குள்ள மழை வந்துருச்சு. ஹோ, மழை விட்டதும் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ வீட்டுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமேனு தான். சரி, வீட்டோட ஸ்டார்ட்ல வந்து பாருங்க நான் பைக்கில் என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது பார்ட் டூ பைக்கை பற்றின வீடியோ. வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ல இருந்து போயிடலாம் ஸ்பாரோ. ஃப்ரெண்ட்ல நம்ம ஹெட்லைட்டு மீட்டர் எடுக்க போகிறோம். அது போல ஒரு வைசர் மட்டும் தான் மாட்ட போகிறோம். ஸோ இந்த மக்காடை தான் மாட்டலான்னு பார்த்தேன். அந்த மக்காடு ரொம்ப வீக்காக இருந்த காரணத்தில் இந்த மக்காடை மாட்டவே முடியாது. ஸோ வண்டியில் அந்த மக்காடை அப்படியே விட்டலாம்னு பார்க்குறேன். அதே மக்காடு தான் கொஞ்சம் லைட்டாக கிரைண்டிங்கை போட்டு மாட்டி விட்டுட்டேன். பார்க்க அப்படியே டெட் பைக் மாதிரி ஆகிட்டா. ஓ, இந்த லுக்கு தான் நமக்கு வேணும். 100cc இருந்தாலும் அலர விட்டு வச்சுருக்கணும். ஸோ சைடு லுக்கிலேருந்து பாருங்கள், வரைய வேறு மாதிரி இருக்கலாம் பையன். ஸோ இது பல்சரோட ஸ்டேங்கிறதுனால அந்த பல்சரோட கைப்பிடி வச்சிட்டேன். ஸோ இது பேக்கில் வரும் பார்த்திங்கன்னா பல்சர் இருக்குது, அந்த நம்பர் போயிட்டு மக்காடு, அந்த பிளாஸ்டிக்கு அதுதான் இது. ஸோ அதை கட் பண்ணி தூக்கி இதில் ஆல்ட்ரு பண்ணியாச்சு. பார்க்க செம்மையாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒருத்தர் காட்டணும் உங்களுக்கு. அண்ணே, அங்கே ஐயா அவரே வாண்டட வந்து வீடியோவில் வந்து மாட்டினாரு. சரி, நான் கண்டினியூ பண்ணிட்டுமா? ஆ, மோனோ சாக்கர் அந்த வாய் வளருது. மோனோ சாக்கப்சர் இல்லாமல் அதே சாக்கப்சர்க்கு மோனோவும் ஆல்ட்ரு பண்ணியிருக்கு. ஸோ இது மோனோ சாக்கப்சரோட சூப்பராக இருக்குது. காரணம் கேட்டிங்கன்னா ஸ்டே ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறதால அவரோட இப்போ சஸ்பென்சிங் தன்மை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. டபுள்ஸ் போகும்போது ஏதோ பென்ஸ் காரில் போகிற மாதிரி இன்னும் ஸ்மூத்தாக இருக்குது. ஓ, ஒவ்வொன்றே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குள்ள எனக்கே போது போது நான் இருக்குது. ஆனால் சைலன்சரில் மட்டும் கை வைக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த சைலன்சரோட சவுண்டு என்னோட ஃபேவரட்டான சவுண்டு. அந்த சைலன்சர் சவுண்டு தான் அப்பா வீட்டுக்கு வராங்கிறத நான் இவ்வளோ கொண்டு வயசுலேருந்து நான் கண்டுபிடிக்கிறது. அந்த சவுண்ட் அப்படிப்பட்ட சவுண்டு. அப்போ ஃப்ரெண்டில் அந்த வைசர் பார்த்தீங்கன்னா அந்த வைசர் எந்த பைக்கில் உள்ளனே தெரியாது. ஏன்னா இது ஒரு ஷாப் கார் நம்பர் ஒருத்தர் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தாரு. ஸோ ஸ்டிக்கருக்கு மட்டும் 150 செலவு பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அப்புறம் இந்த ஹேண்ட்பேக் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக் பைப்பு நானே தான் ஆல்ட்ரு பண்ணேன். அந்த ஹேண்ட்பேக் அப்படியே வந்ததில்லை. இதில் எல்லாத்தோட முக்கியமான விஷயம், வண்டியில் நம்ம வண்டியில் மீட்டர் மட்டும் இருக்காது. ஆல்ரெடி மீட்டர் கேபிள் கட்டாயி சில வருஷங்கள் ஆயிடுச்சு. ஸோ மீட்டர் எதுக்குன்னு நான் கட் பண்ணிட்டேன். நம்ம வண்டிக்கு மீட்டர் வேண்டாம், சாவி மட்டுமே போதும். அதை மட்டும் எல்லாத்தையும் நான் தனியாக ஆல்ட்ரு பண்ணிட்டேன். ஆக மொத்தத்தில் நம்ம வண்டி எப்படி இருக்குன்னா, மொத்தத்தில் இது பைக்கும் இல்லை, பைக் மாதிரி ஒன்று, அவ்வளோதான். ஓகே ஸ்பாரோ, இது பைக்கை பற்றின வீடியோ பார்ட் டூ. இந்த வீடியோவோட பைக்கோட வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் பைக் வச்சு பண்ணுற அளப்பறையும் நான் பண்ணுற அளப்பறையும் மட்டும்தான் வீடியோவாக வரும். ஸோ கூடிய சீக்கிரமே இந்த வண்டியை ரிமோட்டில் ஓட்டுவோம், அதுவும் நடக்கும். ஸோ மழை மட்டும் இல்லைன்னா இன்னும் நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம் ஸ்பாரோ. ஸோ மழை வந்ததால் என்னால் சரியாக பேசக்கூட முடியல. ஸோ அதுவும் இல்லாமல் பயங்கரமாக நினைஞ்சு நான் குளிரில் நடுங்கி போயிருக்கேன் ஸ்பாரோ. நான் போய் என் வைஃப் போட்டு காஃபியை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஸோ சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, லவ் யூ ஆல், பை.